Hi, I'm Karthik Raja, music director. And Vijayakanth sir, பத்தி சொல்லணும்னா அவர் ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் நல்லது மக்களுக்கு நல்லது செய்கிற நிறைய பேர் இருக்காங்க. விஜயகாந்த் சாரை பற்றி சொன்னோன்னா காலங்காலமாக அவங்க வந்து எவ்வளோ பேருக்கு அன்னதானம் அன்னதானம் தான் ஒருத்தரோட பேஸே வந்து ஃபுட்டு தான். நம்ம வந்து ஃபுட்டு தான் நம்மளோட ஃபியூவல். அதை வச்சுட்டு அவர் வந்து அத்தனை பேருக்கு ஓவர் த இயர்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன் டைம், பர்த்டேக்கு மட்டும் போடல, எத்தனையோ வருஷங்களாக அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சினி ஃபீல்டில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவரை. அண்ட் எனக்கு வந்து க்ளோஸ் கனெக்ட் எப்படின்னா எங்கள் அம்மா மூலமாக. எங்கள் அம்மா வந்து அதை எங்கள் அம்மாவை அண்ணி அண்ணின்னு தான் சொல்லுவாங்க. வீட்டில் வந்து எங்கக்கிட்டலாம் செல்லமாக தான் பழகுவாங்க. சாருக்கு மேரேஜ் ஆகிற டைமில் கூட எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா மேடமை ரொம்ப அஃபெக்ஷனட்டாக பேசுவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கனெக்ட் இருந்தது. அண்ட் ஐம் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆனர் கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இருக்கும்போதே கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் இன்னுமே அவருமே ஹாப்பியாக இருக்கிறத நம்ம நேரில் பார்த்துருப்போம். ஸோ அவர் மோஸ்ட் டிசர்விங் பர்சன் ஆஃப் எனி ஆனர். ஹீஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். சாருக்கு தான் ஃபஸ்ட்டு படம் அலெக்சாண்டர் பண்ணேன். அண்ட் பார்த்துட்டு ரெக்கார்டிங்க்கு வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. பட் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க சார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வேறு ஒரு படம் ரெக்கார்டிங்கில் நான் மியூசிக் பண்ணிகிட்ருந்தேன், வேறு ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தில். இவர் பக்கத்து ஃப்ளோரில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கேட்டிருக்காரு யார் இருக்காங்க ஸ்டுடியோவில், யார் இருக்காங்கன்னு. கார்த்திக் சார் ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. அப்படியா சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டார். வந்து அந்த இன்னொரு படத்தோட டீம் வந்து அவங்க பயங்கர ஷாக்கு. நான் இப்படி திரும்பி பார்த்தா சார் நிற்கிறாரு. அண்டு என்ன கார்த்தி எப்படி இருக்க அப்படின்னு தான் சொல்லி ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு அஃபெக்ஷனட்டாக அவர் ஃபுல் டீம் எல்லோரும் வந்துட்டாங்க ஸ்டுடியோக்குள்ளே. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆலோசமா சர்வசாதாரணமாக நம்மளை வந்து பார்க்க வர்றாருனா அந்த அஃபெக்ஷனை தான் நம்ம மெயினாக சொல்லணும். அவரும் மேடமும் அங்கே வந்து எப்படி பாருக்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லி என் ரெக்கார்டிங்கை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அண்டு நீ பண்ண நீ வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் கிளம்புனாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆனராக நான் நினைக்கிறேன். அண்ட் மீன்வெல் நிறைய படங்கள் நிறைஞ்ச மனசு, வாஞ்சிநாதன் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக ஒரு சாங் ஃபாஸ்ட்டாக போட்டேன், ஏன் கார்த்தி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுற, என்னால் ஆட முடியல அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது அவரை பற்றி. எனக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் பீப்புள், எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்களில் ஒருத்தர் அவர்.